விருந்தராணி அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சென்னை வந்திருக்கோம். நம்ம இப்ப பார்க்க போறது சிம்ரன் சிவகுமாரை. வாங்க பேப்பா. ஸ்ரீ குருபியா நமஹா. மை நேம் இஸ் சிம்ரன். ஐம் அ கிளாசிக்கல் டான்சர் அண்ட் ஆல்சோ அ டான்சர் இஸ் வெரி பேஷனேட் அபவுட் லேர்னிங் தி அதர் ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஆல்சோ. என்னோட ஜேர்னி வந்து இட் ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் 2 இயர்ஸ் ஓல்ட். அம்மா ரியலைஸ் தட் ஐ ஹேட் குட் ரிதமிக் சென்ஸ் அண்ட் ப்ளஸ் எனக்கு டான்ஸிங் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ ஷீ ஸ்டார்டட் புட்டிங் மீ இன்டு கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்கூல். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் குரு வந்து வாஸ் வாணி மேம் அண்டர் ஸ்வராலியா. அப்புறம் ஐ ஸ்டார்டட் கண்டினியூவிங் அண்டர் ஸ்ரீமதி ஷீலாவணி கிருஷ்ணன். இப்போது கரண்ட்லி ஐம் லேர்னிங் அண்டர் ஸ்ரீஜித் நம்பியார். கருணீல புடவை பதித்த நல் வைரம் நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐ நியூ எக்ஸாக்ட்லி வேர் மை பாத் வாஸ் பிகாஸ் ஐ வாஸ் கைடட் அண்டர் அ குரு. அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க நீங்கள் இப்படி பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு. ஸோ ஆல் ஐ ஹேட் டு டூ வாஸ் ஜஸ்ட் லிசன் அண்ட் பெர்ஃபார்ம். பட் தென் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் வென் ஐ வாஸ் ஆல் ஆன் மை ஓன் வாஸ் வென் ஐ ரியலைஸ் தட் அது தவிர தேர்ஸ் அ லாட் மோர் டு எக்ஸ்ப்ளோர், தேர்ஸ் அ லாட் மோர் டு எக்ஸ்பெரிமெண்ட் வென் இட் கம்ஸ் டு யூனோ டேக்கிங் டான்ஸ் இஸ் அ வெரி சீரியஸ் கெரியர். அப்போது ஐ டிசைடட் அபவுட் 2 திங்ஸ். 1 திங் இஸ் டு கீப் பெர்ஃபார்மிங் அண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர் அதர் ஆர்ட் ஃபார்ம்ஸ். இன்னொன்று வந்து கிரியேட்டிங் அ பிராண்ட் நேம் ஃபார் மை செல்ஃப். ஸோ அப்போது ஐ ஸ்டார்டட் ஃப்ரீலான்சிங் காலேஜ் மோத. ஐ ஸ்டார்டட் ஃப்ரீலான்சிங். ஐ வாஸ் அண்டர் ஜாக்கிர் அண்ணா அண்ட் அனிதா ரத்னம் அக்கா, ஷோபனா அக்கா. ஸோ தீஸ் ஆர் த மெயின் குரூஸ் ஹவ் ஹூ ஐ யூனோ ஃப்ரீலான்ஸ்ட் வித். அப்போது தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் ஆர் ஹவ் லேர்ன்ட். குட்டி குட்டி விஷயம்லாம் கற்றுனேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ லாட் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் பர்ஃபார்மிங். ஸோ யூ ஹாவ் ப்ரொடக்ஷன், யூ ஹாவ் லைட்ஸ், யூ ஹாவ் கேமரா, யூ ஹாவ் அதர் வேரியஸ் எலிமெண்ட்ஸ், ப்ராப், ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட், எல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் ஐ ஹட் லேர்ன்ட் அண்ட் திஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் மீ க்ரோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வென் ஐ டூ அ ப்ரொடக்ஷன் ஆஃப் மை ஓன் ஆல்சோ. தட் வாஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் ஐ ரியலைஸ் தட் ஐ நீடட் டு மேக் யூனோ எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் அ டான்சர் நேம் சிம்ரன் சிவகுமார் ஹூ எக்ஸிஸ்ட். ஸோ தட்ஸ் வென் ஐ started creating a brand name in Instagram and I started putting out a lot of videos. Nariya videos potta in there, but enoda mindset appo is totally different from my mindset now. Appo it was like, you know, camera munadi potta aadrudu adha dhaan appo Instagram la post panna vendiyadhu. Ippo enoda paakra vidhame different. Like ippo enakku vandu video vandu as a whole I look at it, how is that my video makes it very different from all the other videos, that is in terms of camera wise, in terms of shots, in terms of presentation wise, I've given more importance to it. Like I believe in quality more than quantity right now in Instagram because that helps me grow right now. And it's because of that lot of people know that there is an artist named Simran Sivakumar who is there, you know. So and that also gives me a lot of opportunities also poga poga. And also I created my own dance school. It's called Anartana School of Dance. I started it in 2019 and I also have my own team. It's called Anartana team. இப்போ நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வரும்போது என் டீமோட தான் நான் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இட் கிவ்ஸ் இட் கிவ்ஸ் மீ அன் ஓன் தனி ஃபீலிங் வென் யூ ஹாவ் சம்திங் ஆஃப் யுவர் ஓன் இல்லையா. ஸோ தட்ஸ் சம்திங் தட் ஐ ரியலைஸ்ட் அண்ட் ஐ ஸ்டார்டட் இனிஷியேட்டிங் இட். அண்ட் இப்படி தான் என் ஜேர்னி போயிட்டு இருக்கு. ஐ பீன் கோயிங் வித் த ஃப்ளோ, தட்ஸ் ஹவ் ஐ ஆம். அண்ட் ஐ எம் ப்ரெட்டி யங். ஐ நோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் வரும், நிறைய திங்ஸ் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் டு டூ ஆல் தோஸ் இன் த ஃபியூச்சர் டு. நாதிர் திருதும் திருதில்லில நன்னாதிர் திருதேம் தனனனும் தரரரணி நாதிர் திருதும் நாதிர் திருதும் திருதில்லில நன்னாதரதானி நிரனா நிதவுதரதானி நிரனா தகிதஜம் மதனி தகிதஜம் கபசத தகிததும் சனிதப மகரி சரரிகிததும் தரிகிததும் தஜனுத தரிகிததும் தரிகிததும் தஜனுத தரிகிடதும் தரிகிடதும் தஜனுத தத்தரிகிட தக தகதி தலாங்கு தக தரிகிட தக தகதி தலாங்கு தோம் திரு திருதும் திருதும் தத்தரிகிட தக தகதி தலாங்கு தக தரிகிட தக தகதி தலாங்கு தோம் திரு திருதும் திருதும்
Astrobed, we proudly deliver authentic Vedic solutions and remedy services. Become a member of Astrobed today. Witness a positive shift in your life. Vanakkam Simran. Vanakkam. சிம்ரன் அப்படின்னு சொன்னாலே இப்போது இண்டஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையுமே வந்து புது ஃபார்மாக காட்டுறது இந்த மாதிரி ஒரு நேம் அண்ட் இமேஜ் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உழைக்கவும் செய்கிறீங்க. அது எப்படி நீங்கள் அந்த கண்டென்ட்டை யோசிக்கிறீங்க அண்ட் ஐடியாஸ் எப்படி வருது, அதை எப்படி மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை பற்றி? கண்டென்ட் யோசிக்கிறது வந்து இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், த ப்ராசஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் யோசிக்கும் போது ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஒரு குட்டி குட்டி வீடியோ கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆர்டிஸ்ட் கூட இருக்கலாம், இல்லைனா எனக்கே டக்குன்னு தோணும் போது எனக்கும் இருக்கலாம் இந்த மாதிரி, ஓகே இந்த மாதிரி ஒரு தாட் பண்ணால், இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு எனக்குள்ளேயே யோசிப்பேன், என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வேணும், என்னெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும், பிகாஸ் காசு விஷயமும் சரி ப்ளஸ் லொக்கேஷனும் சரி, பிகாஸ் லைக் ஐ செட் வீடியோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆன் த ஹோல் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ தட் வாஸ் ஃபியூ திங்ஸ் வந்து ஐ கீப் திங்கிங், இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டபிளாக இருக்கா இல்லை இல்லையா, இட்ஸ் நாட் ரைட்டா அப்படின்னு நான் யோசிப்பேன் ஃபஸ்ட்டு. இஃப் இட் இஸ் ஃபைன் தென் ஐ வில் டாக் டு மை வீடியோகிராஃபர், நான் பேசுவேன் இந்த மாதிரி இப்படி வீடியோ எடுத்தால் இப்படி ஓகேவா, பிகாஸ் நான் அது ஃபஸ்ட்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஐ ஜென்ரலி டூ மை கோரியோகிராஃபி, அதுக்கேற்ற மாதிரி தான், பிகாஸ் கோரியோகிராஃபி பண்ணிட்டுக்கு அப்புறம் இல்லை இது பண்ண முடியாதுன்னா அது வேஸ்ட் இல்லையா. So that is one thing that I always look forward. So ideas is totally different. It's never static for me to actually say it out, but it is totally different. Inspiration as ona mari kuti kuti vishayathula vandha na inspire aayi na I'll execute it. And I always use my main strength. One is abhinaya, one is fast movements. So abhinaya vandha sell items vandha I choose something which is, you know, relatable or something that I can easily execute it. Another thing that I always want to do is, you know, choosing hard stuff which I've not been relatable to, where adhu or challenging ana or vishayam illaya. So I've always wanted to experiment more in abhinaya also. But when it comes to fast videos vandha na nare try pannuven, indha mari formations pota innum konjam alaga irukume paakkuradhukku, indha mari panna innum konjam alaga irukume. And plus enakku innoru vishayam enna na, I always compare my previous video, indha video vandha idoda better ah iruka அப்படி நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நான் என் ப்ரொஃபைலில் பார்த்துட்டே இருப்பேன், ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஓன் மிஸ்டேக் எக்ஸெட்ரா. ஸோ அது வந்து ஐ ட்ரை டு எக்ஸிக்யூட் அண்ட் மேக் ஷூர் ஐ டோன்ட் ரிப்பீட் இட் த சேம் வே. ஸோ தட்ஸ். அண்ட் நீங்கள் இந்த க்ரியேட்டிவாக போகும்போது யூ ஹாவ் டு சூஸ் அ டீம், அதை சூஸும் பண்ண முடியாது நம்மளால. டீம் அந்த டீம் கிட்ட போய் நீங்கள் கனெக்ட் ஆகணும், நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு அவுட் புட் வந்து எக்ஸாக்டாக வரும். ஓரல்ஸ் அது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிறதுக்கோ இல்லை வேறு மாதிரியாக அவுட் புட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டீம் கூட எப்படி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அதை எப்படி சூஸ் பண்ணுறீங்க, ஓரல்ஸ் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஆஸ் ஆர்கனைசிங்காக? ஜென்ரலாக when I was working under other team members, they were always been a leader. இங்கே வந்து இட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் திங். ஐ எம் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் டு தெம் ராதர் தென் அ லீடர். ஸோ அவங்கள்ட்ட வந்து லீடராக இருக்கும்போது நான் லீடராக தான் இருப்பேன், பட் அட் த சேம் டைம் ஐ மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேர் வியூ பாயிண்ட்ஸ். நான் ஒரு ஜென்ரலாக ஒரு தீம் வரும்போது ஐ கோ அண்ட் டெல் இட் தெம், கைஸ் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்பேன் ஸ்பான்டேனியஸாக. அவங்க வந்து ஓகே இல்லை ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் அவுட் ஆகலைன்னா சூப்பர், ஓகே ஒர்க் அவுட் ஆகாது, பிகாஸ் I believe in them also, like the way they should believe in me, Lia. So, அது வந்து சரி ஓகே எனக்குன்னு சப்போஸ் சரி ஒர்க் அவுட் ஆகுமே நான் நிறைய பாயிண்ட்ஸ் இன்னும் கொடுப்பேன், இப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாமே அப்படின்னு. அவங்க சப்போஸ் ஓகேன்னா அப்போ தான் நான் பண்ணுவேன் தவிர, நானாக வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து ஆ ஓகே அப்படின்னு இந்த மாதிரி இருந்ததில்ல. லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கரெக்ட். ஸோ அதே மாதிரி ஒரு டான்ஸராக இருக்கும்போது இன்ஜுரிஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்கும், அண்ட் அதனால சில விஷயத்த நம்மளால ப்ராக்டிஸோ இல்லை சொன்ன கமிட்மெண்ட்டோ பண்ண முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலை வரும். இது வந்து ஒரு டான்ஸருக்கு வந்து நார்மலாகவே நடக்கிறது.
அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணதோ இல்லைனா நீங்கள் அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சதோ அந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று இருக்குங்களா? நிறைய இருக்குங்க. எனக்கு ரீசன்ட்லி ஹேட் அன் ஓப்பனிங் இன் த டான்சர்ஸ் கிளப். ஐ ஹேட் டு பர்ஃபார்ம். ஐ ஹேட் அ டேர் இன் மை மசில் டேர் இன் மை லெக். எனக்கு என்னன்னா, ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் தாட் தட் பெயின் இருக்கும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், பட் இட்ஸ் ஹவு யூ பேர் அப் அண்ட் ஹவு யூ கோ அஹெட் வித் யுவர் ஒர்க். I've always been taught that and I'm still following it. But at one point of time, எனக்கும் ஹெல்த் நான் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம்ல. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டாக்டர்ஸ் வந்து வேணான்னு, அப்போ டான்சர்ஸ் வந்து திமிரு பிடிச்சிட மாதிரி, இல்லை இல்லை நான் ஆடுவேன் அப்படின்னு தான் நிறைய டான்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுலேயும் நானும் ஒரு தான் பண்ணிட்டு இருப்பேன். பட் போக போக ஐம் ரியலைசிங் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இல்லைனா நான் டான்ஸே ஆட முடியும். ஸோ அட் சம்டைம்ஸ் டாக்டர் சொல்லும்போது யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட்னா ஐ ஹாவ் கேன்சல் லாட் ஆஃப் ஸ்டஃப் பிகாஸ் ஐ நோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லைனா அதுவும் பண்ணாமல் எப்படி அறகுறையாக இருக்கும். So I've come to that situation also. Plus I've also known ipo or periya like recently, like I said, this dancers opening dancers club vandu I went and I performed, then I came back and I started crying. That is how the situation was. But I knew it na the dance adumbodhu na kaamikalam, but at the same time I came back and I expressed it and I was fine. So I think nare dancers would have faced this because bearing the pain dancing then coming back and experiencing the pain. But yeah, that's happened. It's like a 50-50. Ipo if it is bearable I'll definitely go and dance. If it's not then yeah. சொல்றது கரெக்ட் தான். பிகாஸ் யங் டான்ஸரா இருக்கும்போது ஒரு இடம் கஷ்டப்பட்டு ஆடி அதை எக்ஸ்பிரஷன்ஸ்ல காட்டி அதை நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேற மாதிரி மாத்துறதுக்கு யூ குட் ஏபிள் டு டேக் ரெஸ்ட் அண்ட் நீங்க கொஞ்சம் நாள் கழிச்சு கூட யூ குட் ஏபிள் டு டு இட். அனர்தனான்னு ஒரு டீம் ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க. கமர்ஷியலா மூவ் ஆன மாதிரியான ஒரு வியூ தான் அது எல்லாருக்குமே. அதாவது ஒரு பிராண்ட் நீங்க கிரியேட் பண்ணி ஒரு டான்ஸ் ஸ்கூல் மாதிரி ஆரம்பிக்கும் போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த டீமும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த பேரும் சரி, உங்களோட வியூவும் சரி, எல்லாருக்கிட்டையும் வேற மாதிரி இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க எப்படி பாத்தீங்க? அது சப்போர்ட்ஸ் எப்படி வந்தது? அதோட சேலஞ்சிங்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி? பேசிக்கலி ஒரு ஜென்ரல் தாட், உமன் ஆர் பேசிக்கலி மல்டி டாஸ்கர்ஸ் இல்லையா? வி டூ எவ்ரி திங். வி கேன் பி அ மதர், வி கேன் பி அ டாட்டர், வி கேன் பி அ ஒய்ஃப். இட்ஸ் த சேம் திங் ஹியர் ஐ திங்க் ஆல்சோ. ஐ கேன் பி அ ஸ்டூடெண்ட், ஐ கேன் பி அ டீச்சர், ஐ கேன் பி அ சோலோ பர்ஃபார்மர். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேட் டு கோ த்ரூ அ லாட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகாஸ் ஐ திங்க் தட் வாஸ் தேர் இன் மீ நினைக்கிறேன். பிகாஸ் நான் வென் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் இட்ஸ் ஐ ஸ்டார்ட் டீச்சிங் குட்டி குட்டி, யூ நோ, கேர்ள்ஸ், ஸ்மால் ஸ்மால் கேர்ள்ஸ், வேர் தட் வாஸ் ஒன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டட். இப்போ வந்து இட் வாஸ் இட்ஸ் நாட் தட் பிக் அ சேஞ்ச், பட் எஸ் ஐ நோ வென் ஐ ஹேவ் டு பி அ ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்னா ஒரு வேறு மாதிரி பிஹேவியர் இருக்கும். ப்ளஸ் நான் ஒரு சோலோ பர்ஃபார்மர்னா எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் பிகாஸ் ஐ எம் த ஒன்லி ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஓன் திங். இதே மாதிரி டீச்சர்னா தேர் இஸ் அ டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் ஐ ஹேவ் டு டீச் தம் டிசிப்ளின், ஐ ஹேவ் டு டீச் மை ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளின் விச் ஐ ஹேவ் பீன் தாட் பிகாஸ் தேர் ஆர் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் விச் ஹேஸ் மேட் மீ கம் டு திஸ் லெவல் இந்தியா. அண்ட் தட் இஸ் ஒன்லி பாசிபிள், ஐ மீன் only if I share that to my students, it's possible for them also to come to a level where I can be proud of. Those are small, small things that I know at one point of time I learned from my guru, which I'm right now transferring to my students. So, நீங்க இப்போ வந்து சொன்னபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு, அந்த ஃபீல் இருக்கு. அண்ட் ஒரு யூஎஸ்பி கிரியேட் பண்ணணும்னு பாக்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் அனார்த்தனான்ட்டு. நாங்களும் பெருமைப்படுறோம் ஆக்சுவலா. ஒரு ஒரு டீம் யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி இந்த ஒரு கலையை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய பேர் உள்ள ஏர்த்துட்டு இருக்கீங்க, அதுல ஒரு நல்ல ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த அனர்த்தனா டீமை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். சோ அனர்த்தனா டீம் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் 2019. ரெண்டு மூணு ஷோஸ் வந்துது. சோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மை டான்ஸ் ஸ்கூல் இல்லையா, சோ ஐ கேன் நாட் டேக் மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோ பிகாஸ் தே வர் ஜஸ்ட் அடுவர்ஸ். இப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து ஐ ரியலைஸ் ஓகே, எனக்கு ஷோஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து குரூப் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துது. சோ ஐ வாஸ் லைக் ஓகே, வை நாட் ஐ ஃபார்ம் அ டீம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துது. அண்ட் காலேஜ் ஃபஸ்ட் ஐ ஹேட் ஆல் மை காலேஜ் பீப்புள் ஒன்லி, ஆல் மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்கள்ட்ட சும்மா ஒரு பேஜ் கொடுத்தேன், கைஸ் இந்த மாதிரி ஷோ இருக்குது ஆடுறீங்களா என் கூட அப்படின்னு. ஆடலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட்லி கைண்ட் ஆஃப் அ பர்ஃபார்மன்ஸ், யூனோ, தட் வி ஆல் ஷோ கேஸ் டுகெதர். அண்ட் சரி என்ன பேர் கொடுக்கலான்னு பார்த்தா, வேண்டாமே என் டான்ஸ் ஸ்கூல் பேரே இருக்குது, அதுவே வந்து டீம் அனர்த்தனாவின் மாற்றிடலாமே அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கும் யா இட் வாஸ் வெரி நைஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவு இட் ஸ்டார்டட் the whole team. அதோட சார் அப்போ நான் வந்து டெடெக் ஷோக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் ஏஆர் ரஹ்மான் சரோட புது வீடியோக்கு வந்து நான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தேன், அதுலேயும் என் டீம் ரெண்டு பேர் வந்தாங்க. ஸோ இட்ஸ் இட் ஆல் ஸ்டார்டட் வித் குட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது. அண்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் த டீம் அ லிட்டில் மோர். அப்போ கரெக்டாக கோவிட் வந்துது. ஸோ ஐ குடன்ட் ஹேவ் த டீம் எனி மோர். இட் வாஸ் ஆல் மீ அண்ட் இண்டிவிஜுவல் வீடியோஸ் இல்லையா. உங்களோட பாலஸ்ரீ அவார்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பாலஸ்ரீ அவார்ட் வந்து ஐ காட் இன் தி ஏஜ் ஆஃப் 15. ஸோ தேர் வர் த்ரீ ரவுண்ட்ஸ், ஒன் வாஸ் இன் சென்னை அண்ட் தி அதர் டூ வாஸ் இன் டெல்லி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தே டிட்ன்ட் ஆஸ்க் ஒன்லி அபவுட் த டான்ஸ், டான்ஸ் மட்டும் கேட்கல.
மற்றபடி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து நீங்கள் எப்படி என்ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வேற கேட்டிருந்தாங்க. ஸ்மால் ஸ்மால் சிச்சுவேஷன்ஸ் டைப். அது வந்து நிறைய எக்கச்சக்க ப்ராப்ஸ்லாம் இருந்தது. நீங்களே வந்து ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அந்த ப்ராப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணணும். எவ்வளோ ப்ராப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர்ஸ். ஸோ அப்போ வந்து அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பட் தென் டக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு நான் ஆன் த ஸ்பாட்டே நான் என்ன ப்ராப்ஸ் யோசிச்சேனோ அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ ரியலி லைக் இன் மீ, தி ஸ்பான்டேனியஸ் திங்கிங். ஸோ ஐ திங்க் தட் இஸ் தேர் இன் மீ நவ் ஆல்சோ. டக்குன்னு எனக்கு யோசிக்கும் போது நான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஸோ தட்ஸ் தேர் இன் மீ நவ் ஆல்சோ. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ டிட் லாஸ்ட் டைம். ஸோ அந்த 3 rounds முடிச்சதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ கேம் டு நோட் வென் ஐ வாஸ் ஸ்கூல் தட் ஐ ரிசீவ் தி அவார்ட். அண்ட் யா, ஆப்வியஸ்லி சம் ஒன் வில் பி வெரி ஹாப்பி அட் தட் ஏஜ் பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் கிட்ஸ் பிலோ 16. ஸ்கூல் டைம்னாலே அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரோக்ரஸ்ஸு, ஒரு மார்க்ஸ் நீ அதிகமாக எடு அப்படின்ற மாதிரி இருக்கிற டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் இல்லைங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து நான் ஸ்கூலில் மார்க்ஸ் வந்து தான் நான் வந்து வா அப்படின்னு இருப்பேன். அவார்ட்லாம் வந்து ஓகே அப்படின்னு எனக்கு அதுதான் இன்னும் கஷ்டம் கிடைக்கிறது ஸ்கூலில். நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லைக் ஜாக்கிர் ஹுசைன் சார் கிட்ட, அனிதா ரத்னம் மேம் கிட்ட, ஷோபனா சந்திரசேகரன் மேம் கிட்ட, இவங்க கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ கெயின் பண்ணியிருப்போம். எதனாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூமெண்ட் நடந்திருக்கும், இல்லை மறக்க முடியாத மூமெண்ட் அந்த மாதிரி எதனாச்சும்? நான் ஹோல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் திங் ஃபார் மீ பிகாஸ் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் இல்லையா. And first of all, going and working under them itself is a big thing for me, was a big thing for me. And it was like, I was in cloud 9 at one point of time when I was working under Anita Ratnam. Because now and then, I've only watched her theatrical performance, plus I watched her in movies. So all of a sudden, now and then, Anita Ratnam ma'am would audition poi, I danced and I got selected. So that was like wow moment for me. That was with Shobhana ka also, avangle vandu takkana they'll be like, Simran, you choreograph paniko. All of a sudden, I'll be like, huh, ayyo, akka, abdin irukkom. But at one point in time, I'll feel good. Because akka itself was asking me to choreograph for 2-3 steps, na, or a nice movement. So that is something I really liked. And that's when I started developing a lot of interest in choreography also. It's not only while I was with akka, but general away, I started developing a lot of interest in choreographing. I started developing a lot of, interest in exploring different styles. Because Shobhana akka vandu, pure Bharatanatyam thavara, a lot of things she's experimented on. And costume change is something that I think learnt a lot from Shobhana akka. Next time oru Radha varuven. So and oru costume change vandu is something that I learnt a lot. Like, eppadi quick-a maathano, eppadi quick-a dress change pannu, adhu eppadi neat-a kuda ponu. I've learnt from a lot of things that she's taught me. So she, Anita akka, Zakirna vandu is like a perfectionist nu solven. Avanga vandu idu pannalena avladha. So I've done a lot, I've worked hard a little bit to make sure that I don't, go low under his eyes. I should be into that level where he'll be like, okay, good. Oh, Simran Sivakumar, appdin sonna friends ka irukatum, avanga team ka irukatum, or else in the madri freelancing work panumbodhu or trust. ஓகே, அவங்ககிட்ட அந்த ஒர்க்கும் வாங்கலாம், அவங்க ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும், அவங்களும் நம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நெக்ஸ்ட் கோல் ஃபர்தர் ஃபியூச்சர் நீங்கள் ஒன்று செட் பண்ணியிருப்பீங்களே? டு பி ரியலி ஆனஸ்ட், ஐவ் லேர்ன் தட் ஒலி இஃப் ஐ செட் அ கோல் அண்ட் இஃப் இட் டசன்ட் மீட் யுவர் கோல், யூ கெட் ரியலி அப்செட் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐ ஹவ் ரியலைஸ் தட் நான் ரைட் நவ் பிகம் அ பர்சன் வேர் நான் ஒரு ஃப்ளோவில் போவேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நான் அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் பாட்டுக்கு பண்ணிகிட்ருப்பேன். ப்ளஸ் அட் த சேம் டைம் எஸ் ஐ நோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஹவ் டு எக்ஸ்ப்ளோர் மோர், கெட் ரெக்கக்னைஸ்ட் மோர், கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மோர் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் தவிர அதுதான் அப்படின்னு ஒரு கோல் நான் இப்போது செட் பண்ணதே இல்லை. பிகாஸ் ஐ மோர் இன் டு தட் நான் பாட்டி என் ஃப்ளோவில் போயிடுவேன், நான் என் ஒர்க் கரெக்டாக பண்ணிவிட்டு தானாக நடக்கும் அப்படின்னு ஒரு இது. இஃப் இட் இஸ் ஜஸ்ட் இஃப் ஐம் டெஸ்டின் டு பி அ லிட்டில் பிட் better than who I am right now, I will be. Vrindrani Awards 2021. So in the award vandu pathina beloved classical dancer of India, like nariya per ungala virumbirukanga indha maadhiri or classical dancer innu varanunradhu dhaan engaloda edhirpaarpom. So unga rasikas vote panna ungalku neenga enna solanum virumbringa? I'm really grateful and thankful to all those rasikas who sincerely voted for me, because ella award vandu means a lot for every artist and definitely keeps us going further and doing better in the art form that we all perform. And please do continue to support us, please do continue to motivate us, which really means a lot, because artist when the artist help panama very yaar help panuvaanga. So thank you so much. Jagagodharanai maganil mutili
Lasya and Astro with proudly presents Vrindrani Award to Simran Sivakumar. I would like to thank Lasya for presenting this award and also supporting various artists across the globe to, you know, do much more better in their particular art field. Thank you so much. It really means a lot. Thank you.